ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு போட் ஹவுஸ். இந்த போட் ஹவுஸோட நேம் வந்து ரெயின் ட்ராப் முதலியார் குப்பம் போட் ஹவுஸ். இது வந்து முதலியார் குப்பம் அப்படிங்கிற இடத்துல இருக்குது. சென்னையிலேருந்து பாண்டிச்சேரி போகிற வழியில் 100 கிலோமீட்டர்ஸில் இந்த இடம் இருக்குது. இங்கே வந்து நமக்கு வந்து ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸ்லேயே வந்து டிக்கெட் கவுண்டர்ஸ் இருக்குது, ரெஸ்டாரண்ட்ஸ், கேஃபட்டீரியா இருக்குது, வாஷ்ரூம் ப்ளஸ் பார்க்கிங் ஸ்பாட் இருக்குது. சூப்பரான என்வரான்மெண்ட்டாக இருக்குது, க்ளீனாக இருக்குது. வாட்டர் பாடி இருக்க இடம் இருக்க மாதிரியே இல்லை, ஸ்லைமியாலாம் இல்லை, ரொம்ப நீட்டாக இருக்குது. நிறைய வாட்டர் பேர்ட்ஸ் இருக்குது. அதே மாதிரி இந்த இடம் ரொம்ப அஃபோர்டபுளாக இருக்குது, நல்ல சேஃப்டியாகவும் இருக்குது. சம்மர் டைமில் ரொம்ப லாங்காலாம் போக முடியல அப்படின்னா இந்த இடத்த ஈஸியாகவே ப்ரிஃபர் பண்ணிக்கலாம். சென்னை டு பாண்டிச்சேரியில் வழியில் இந்த மாதிரி ஒரு இடம் இருக்குங்கிறது நமக்கு வந்து ரொம்ப லக்கி ட்ராப் மாதிரி தான். அதே மாதிரி இங்கே வந்து டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் போட் இருக்குது. கப்பல் பேட்லிங் போட் இருக்குது. இந்த மாதிரி நம்மளே ஓனாகவே பேட்லிங் பண்ணிக்கிற மாதிரி ஒரு கட்டமரான்ஸ் இருக்குது. அதே மாதிரி ஸ்பீட் போட் இருக்குது, நார்மல் போட் இருக்குது, ஃபேமிலி போட் இருக்குது. இது எல்லாமே வந்து சூப்பரான அஃபோர்டபுள் ப்ரைஸில் இருக்குது. வெளியில் இருக்க ஏரியாவில் வந்து நமக்கு வந்து எல்லாமே ரெஸ்டாரண்ட் இதெல்லாமே இருக்குது. உள்ளே போகும்போது ஒரு சின்ன ஐலாண்ட் இருக்குது, அங்கே நமக்கு வந்து இந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் எதுவுமே இருக்காது. அது அந்த ஏரியா வந்து ரொம்ப ராவாக நேச்சுரலாக இருக்கும். இந்த அந்த அவுட்டர் ஏரியாவிலேருந்து ஐலாண்டுக்கு போகிற இந்த வழி வந்து சூப்பராக இருக்குது. என்விரான்மெண்ட் செம்மையாக இருக்குது. தண்ணி வந்து ரொம்ப சில்லுன்னு ப்ரீஸியாக இருக்குது. நமக்கு ரொம்ப ரிலாக்ஸிங்காக இருக்குது, மைண்ட் ரிலாக்ஸிங்காக, கிட்ஸோட ஹாப்பியாக ஒரு டேஸ் ஸ்பெண்ட் பண்ணணும்னா இந்த இடத்துக்கு நம்ம வந்து ஈஸியாக நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நம்ம வந்து இப்போ உள்ள ஐலாண்டுக்குள்ளே போகிறோம். ஐலாண்ட் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். இதுதான் அந்த ஐலாண்ட். ஐலாண்டில் வந்து குட்டி குட்டி ஹட்ஸ் இருக்குது நம்ம வந்து ரிலாக்ஸ் பண்ணிக்கிறதுக்கு. அதே மாதிரி இங்கே முன்னாடியே சொன்ன மாதிரி இங்கே கேஃபட்டீரியாலாம் எதுவுமே கிடையாது. ஸோ இங்கே வரும்போது நம்ம வீட்டிலேருந்து ஓன் ஃபுட் கொண்டு வரலாம், இல்லை இங்கே ரெஸ்டாரண்ட்லேயும் நம்ம வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். ஹெல்தி ஜூஸஸ், நல்ல ஃபுட் கொண்டு வந்து இங்கே வந்து ஒரு பிக்னிக் மாதிரி நம்ம வந்து செலிப்ரேட் பண்ணி ஒரு என்ஜாய் பண்ணி ஒரு டே ஸ்பெண்ட் பண்ணலாம். கிட்ஸ் எல்லாம் ரொம்பவே ஹாப்பியாக இருப்பாங்க. பீச் இருக்குது, அவங்களுக்கு ஏற்ற மாதிரி விளையாடுறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ஹட்ஸ் எல்லாம் ஒரு வியூ பாருங்கள், சூப்பராக இருக்கு. வீக்கெண்ட்ஸில் கிட்ஸோடு வர்றதுக்கு ரொம்ப சூப்பரான இடம். எல்லாருக்குமே இந்த இடம் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் வந்து இந்த இடத்த ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்து உங்களுக்கு இந்த இடம் எப்படி பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக எங்களுக்கு சொல்லணும். நீங்கள் வந்து சொல்கிற கமெண்ட்ஸ் தான் எங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவுக்கு எங்களை மோட்டிவேட் பண்ணும். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்துட்டு எங்களுக்கு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பை பாய். நீங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எங்களுக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி இந்த இடத்த வந்து ஒரு வாட்டி ட்ரை பண்ண சொல்லுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்றது எங்களுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.